மிக்க அல்லாஹி நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹ் இந்த போரினுடைய மிச்ச நிலைகளை நான் கூறிவிட்டு அதற்கு பிறகு முஸ்லீம்கள் சந்தித்தவை சாதித்தவை இந்தியாவில் என்ற சிறப்பானது ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெறவிருக்கின்றது அந்த நூலுடைய விமர்சன உரையும் நடைபெறவிருக்கின்றது எனவே தாங்கள் அனைவரும் நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து அதற்கு பிறகு இடைவெளிக்காக செல்ல வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு முஸ்லிம்களின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சந்தனை சந்தேகங்களுக்கு விமர்சனங்களுக்கு தெளிவுரையும் இந்தியாவில் இஸ்லாம் எந்த நிலைமையில் வந்தது எப்படியெல்லாம் அது பரவியது வரலாறு புரட்டுக்களிலே எப்படி இஸ்லாத்தை விமர்சனம் செய்து முஸ்லிம்கள் மீது அபாண்டங்களை சுமத்தி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி இதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாடுகளும் சமுதாய ஒடுக்குமுறைகளும் இந்தியாவில் எப்படி ஊன்றியது இஸ்லாம் அதை எந்த விதத்தில் எதிர்கொண்டு இந்தியாவிலிருந்து பெரும்பாலும் அது அகற்றியது என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் பின்னால் அந்த நூலினுடைய வெளியீட்டு நிகழ்வு இருக்கின்றது அல்லாஹு ரபுல் இசத் பதருடைய இந்த பெரும்போரில் இது பெரிய போர் என்பார்கள் இந்த பெரும்போரில் பெருமானார் சல்லாஹூ அஹ் வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகச்சிறப்பானது ஒரு வெற்றியை கொடுத்தான் ஆயினும் போர் என்று வரும்பொழுது இருதரப்பிலும் சேதங்கள் இருக்கும் அல்லவா முஸ்லிம்களில் முஹாஜிர்களிலிருந்து ஆறு பேர் அன்சாரிகளிலிருந்து எட்டு பேர் மொத்தம் எத்தனை பதினான்கு பேர் சஹிதானார்கள் போரில் அதே சமயம் எதிர்த்தரப்பில் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஹரத் அபு தலஹார் அலி அல்ல அவர்கள் இந்த ரிவாயத்தை அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பதிரு போரினுடைய நாளில் இறந்து போன எதிரிகள் எல்லோரையும் வந்து பதிலுடைய கிணத்திலே போட சொன்னார்கள் அவ்வாறு இருபது குறைசி தலைவர்களினுடைய நாற்றம் பிடித்த சடலங்கள் கொண்டு வந்து போடப்பட்டன எப்போதுமே நம்பி சொல்லாம் அலி விசல் அவர்களுடைய ஒரு வழமை போர் நடந்த இடத்தில் மூன்று நாள் தங்குவார்கள் அங்கிருக்கக்கூடிய வேறு சில காரியங்களையும் நிறைவேற்றிவிட்டுதான் அந்த இடத்திலிருந்து அவர்கள் கிளம்புவார்கள் அவ்வாறு விசல் அல்லா அலி அவர்கள் பதிலுடைய இடத்தில் மூன்று நாள் தங்கினார்கள் மூன்றாவது நாள் தன்னுடைய வாகனத்தை தயார் செய்யச் சொல்லி நான் கிளம்ப போகிறேன் என்று சொன்னார்கள் அவ்வாறு அவர்கள் கிளம்புவதற்கு முன்னால் அந்த கிணத்துக்கு வந்தார்கள் கிணத்துக்கு வந்து சொன்னாங்க எதிரிகளினுடைய சடலங்கள் போடப்பட்ட கிணறு அது இருபத்தி நாலு பேருடைய பெயரையும் சொன்னார்கள் இருபத்தி நாலுடைய பெயர் பேரனுடைய பெயரையும் சொன்னார்கள் அவர்களுடைய தகப்பனார் பெயரையும் சொன்னார்கள் சொல்லி அழைத்தார்கள் இன்னாருடைய மகன் இன்னாரே இன்னாருடைய மகன் இன்னாரே எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தால் உங்களுடைய முடிவுகள் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படாமல் போய்விட்டீர்கள் அல்லாஹ் எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நாங்கள் அடைந்து விட்டோம் இப்பொழுது நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்திருக்கின்றான் என்று நான் சொன்னேனோ அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க உமரலி அவர்கள் பக்கத்தில் இருந்து கேட்டாங்க எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட பெருமானார் சல்லல்லா வரையம் அவர்கள் சொன்னார்கள் உமரே நீங்கள் கேட்பதை விட அவர்கள் நன்றாகவே கேட்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்னவென்றால் அவர்களால் பதில் தர முடியாது சகிள் புகாரில இந்த ரிவாயத்து அறிவிக்கப்படுகிறது இதை முடித்துவிட்டு பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் பதிலுடைய களத்தை விட்டு கிளம்புகின்றார்கள் இங்கு மக்காவிலே தோல்வி செய்தி அறிவிக்கப்படுகிறது முதன் முதலாக மக்காவிலே தோல்வி செய்தியை அறிவித்தவர் ஹைசுமா இபுனு அப்துல்லா ஹைசுமா என்பவர்தான் பதிலில் கிளம்பி வந்து பதிலே கலந்து கொண்டவர் அவர் கிளம்பி வந்து மக்காவிலே நாம் தோல்வியுற்றோம் என்ற செய்தியை சொல்லுகின்றார் அவர் வந்து மக்காவில் ரபியா இறந்து விட்டார் சைபத் இறந்து விட்டார் அபுல் ஹிகம் ஹிஷாம் இறந்து விட்டார் இன்னும் பல குறைசி தலைவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரிசையா பெயர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்

எனவே அவர் என்ன செய்யறாரு சொல்லிட்டு சொல்றாரு இவருக்கு மண்டையில ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் யாரு நான் எங்க இருக்கேன்னு இவற்றை வேணா கேளுங்க அவன் சரியா சொல்றாரான்னு பார்ப்போம் மக்களும் இவர் ஆள் சொல்லிட்டார்ல பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறார் அதனால மக்கள் என்ன செய்யறாங்க இவற்றை திருப்பி கேட்கிறாங்க சஃபானு உமையா யாரு இவர் யாரு தெரியுமா இவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவர் கரெக்டா சொல்றாரு எனக்கு நல்ல தெரியும் அவர் சஃப் பின் உமையா ஹஜூர் ஹசோதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டாரு இன்னொரு செய்தியையும் சொல்கிறேன் இவருடைய தந்தையும் இவருடைய மகனும் போரில் கொல்லப்பட்டார்கள் அடுத்ததாக செய்தியை சொல்வதற்கு அபு சுஃபியான் ரெடியாக இருக்கார் அபு ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்களுடைய அடிமையாக இருந்தேன் அவங்க சொல்கிறாங்க நல்ல கவனிக்கணும் இந்த இடம் நான் இதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களிடத்தில் விட்டு இருக்கின்றேன் அது அத்தனைக்கும் பதில் நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் அலி அவர்களுடைய அடிமையாக இருந்தேன் அப்பாஸ் அலி அல்லாவ குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பாசு அலி அவர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருந்தாங்க பதிலுடைய போரில் கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் பிணை கைதியாக எப்படி விடுவிக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியும் நான் இப்போ உங்களிடத்தில் சொல்லுவேன் அப்பமும் கூட அவர் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை நபி அவர்கள் சகாபாக்கள்கிட்ட கூட சொல்லல அப்பாஸை கொல்லாதீர்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் செய்தியை சொல்லல ராஃபி தான் சொல்றார் அப்பாஸும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் பதுருடைய செய்தியினால் அபுலகப் மிகவும் கலங்கி போயிருந்தான் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு அறை இருந்தது அந்த அறையில் எனக்கு அம்புகள் செதுக்கும் வேலை இருந்தது அம்பு செதுக்கிட்டு இருப்பேன் அம்பு செதுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவும் வேலை கிடையாது நான் ஒரு அடிமை அன்றைக்கு அப்பாஸ் அலி அல்ல ஒரு இடத்தில் அடிமையாக விற்கப்பட்டிருந்தேன் இன்றைக்கு அபுலகப் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன் நான் அம்புகளை செதுக்கிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் வரான் வந்து காலை தரையில் ஓங்கி அடித்தவனாக ரொம்ப கோபத்தினால என்ன என்ன நடந்ததுன்னே தெரியல பதர்ல என்ன எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கீழே உட்காருறான் அபூர் ஆஃபிர் அலி அல்லாவின் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய முதுகும் அபுல் அஹபின்னுடைய முதுகும் எதிர் எதிர் திசையில் இருந்தது அதாவது அவங்க இப்படி உட்கார்ந்து செய்விட்டு இருக்கிறாங்க இவர் இப்படி உட்கார்ந்துருக்கிறார் யாரு அபுல் அஹப் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அபு சஃபியான் அங்கிருந்து வர்றாரு அபு சுஃபியான் வந்த உடனே சொன்னாங்க அபுல் அஹப் சொன்னால் இது அபு சுஃபியான் வருகின்றார் ஒரு இடத்திலே செய்தி கேட்போம் அபு சுஃபியானை வாருங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னார் அவர் வந்து உட்கார்ந்தார் உம்முல் ஃபல்லு அதில் தப்பாஸ் ரலி அல்லாவினருடைய தங்கை உம்முல் ஃபல்லு ரலி அல்லாஹன்ஹா அவங்களும் கூட இருக்கிறாங்க அவங்க உட்கா அவங்களும் இஸ்லாமானதும் அபுல் ஹபுக்கு தெரியாது அபு சுஃபியான்கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு பதில் அப்படின்னு கேட்டவுடனே அபு சுஃபியான் சொன்னார் என்ன நடந்துதா என்ன நடந்ததுன்னே தெரியல வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே குதிரைகளில் மக்கள் தலைப்பாகி கட்டி கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் யார் என்பதை நாங்கள் அறியவில்லை அவர்களை இதற்கு முன்னும் நாங்கள் பார்த்ததில்லை பின்னும் பார்த்ததில்லை அவர்கள்தான் காரியங்கள் அத்தனையும் செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று எங்களுக்கே தெரியவில்லை போர் முடிந்துவிட்டது எம்முடைய மக்களை குறை சொல்லி பிரயோஜனமில்லை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அங்கு நிலை இருந்தது அபூராஃபி தன்னிடத்திலே மறைத்து வைத்திருந்த இஸ்லாமை தாங்கிக் கொள்ள முடியாமல் எந்திரிச்சு சத்தம் போட்டுடுறாரு அவங்க தான் மலக்குமார்கள் வந்தாங்க அப்படின்ட்டு டக்குன் அபுல் அபுக்கோ வந்துருச்சு எந்திரிச்சு ஓங்கி அடிக்கிற அவர்களுடைய வலது கன்னத்தின் தாடை சரியான காயம் பட்டு பல் உடைஞ்சு ரத்தம் கொட்டுது உங்கள் சோதர் ரசியல்ல ரதியல்லாஹன் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்கல்ல அவர்களுக்கு தாங்க முடியவில்லை என்ன அவரை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீர் அடிக்கின்றீரா அவர் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் அப்படின்னு சொல்லி இருந்த முளைக்கம்பை உருவி அவனுடைய மண்டையில் ஓங்கி ஒரு அடி போடுறாரு மண்டை ரெண்டா பொழந்துருச்சு பிறகு அப்படியே மெதுவா வீட்டுக்கு போயிடுறான் அவனால் ஒண்ணும் செய்ய முடியல அதுக்கு மேல மெதுவா வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போய் அடுத்து மூன்றாவது இரண்டாவது நாள் அதிலிருந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகுது அதன் மூலமாக உடம்பில் கொப்பளங்கள் ஏற்படுகிறது அம்மை போல வருது பொதுவாக அம்மை வந்து விட்டால் யாருமே அந்த நேரத்தில் அவர்களை நெருங்க மாட்டார்கள் ஏன்னா அம்மை என்பது ஒரு தொற்று வியாதி யாருமே பக்கத்தில் வரல அவங்க பிள்ளைங்க கூட வரல அவரை அப்படியே தூக்கி தெருவில் வச்சுட்டாங்க மூன்றாவது நாள் அவன் இறந்து விடுகின்றான் இறந்ததற்கு பிறகு அவன் இருந்து இறந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குழியை வெட்டி அவனை கையில் கூட யாருமே தொடல குச்ச வச்சு அந்த குழியில் தூக்கி போட்டு மூடினாங்க பக்கத்தில் யாருமே போகலை கல்லை விட்டு எரிஞ்சு அந்த கபுரம் மூடனாங்க அபூ லஹபினுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் எதுவும் கூட அவனுக்கு என்ன செய்யவில்லை கை கொடுக்கவில்லை மக்காவில் பொதுவாகவே ஒரு சட்டம் போடப்பட்டிருந்தது யாரும் சத்தம் போட்டு அழக்கூடாது ஏன் அப்படின்னா தங்களுடைய தோல்வியினால் மற்றவர்களுடைய மனது அதனால பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால மக்காவிலேயே சட்டம் போடப்பட்டிருந்தது பதிலில் இறந்தவர்களுக்காக வேண்டி யாரும் என்ன செய்யக்கூடாது சத்தம் போட்டு அழக்கூடாது அசோது முத்தலிப் இவருடைய இரண்டு பிள்ளை மூன்று ஆண் மக்கள் அந்த மூன்று ஆண் பிள்ளைகளும் பதிலில் இறந்து விட்டார்கள் அவருக்கு அழணும் அழுதாதான் அந்த கவலை தீரும் ஆனால் அழக்கூடாதுங்கிறாங்க தன்னுடைய அடிமை இடத்திலே சொல்லி விடுகின்றார் போய் பாரு மக்காவில் யாராவது அழுகுறாங்களான்னு போய் பார் இவர் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்றாரு ஒரு பெண் தன்னுடைய காணாமல் போன ஒட்டகைக்காக வேண்டி எவ்வளோ அழுவார்களோ அப்படி அழுகின்றார்கள் அதாவது ரொம்ப ஒப்ப அங் அந்த காலத்தில் அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால் இப்பொழுதும் இந்துக்களிடத்தில் இருக்குது பாருங்கள் ஒப்பாரி வச்சு அழுகிறது ஒப்பாரி வைக்கும் பொழுது கொலவை விடுறது பாட்டு பிடிக்கிறது என்ன உண்டு போயிட்டு சண்டாளப்பா இது மாதிரி பாட்டு பிடிக்கிற அந்த பாட்டுகள்லாம் இருக்குது அந்த பாட்டுகள் எல்லாமே அரபு கவிதைகளில் இருக்குது இப்படி பா இதுக்கு பேர் மர்சியான்னு சொல்லுவாங்க பாட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி அவர்களுடைய அது என்னது ஜகல ஜெகதால பிரதாபங்களை எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி அழுகக்கூடிய அந்த வளமை அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் எதையுமே சொல்லி அழல எல்லாரும் ஒரு ஒட்டகம் தன்னுடைய கால்நடை காணாமல் போய்விட்டால் எவ்வளோ அழுவார்களோ அவ்வளோதான் மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே கம்முனு உட்காந்து இருக்கிறாங்க இவர் அதில் புற இவர் பெரிய பாட்டு படிக்கிறார் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படித்து இவர் அதோட இதனுடைய நிலைமையை முடிக்கிறாரு மக்காவில் எப்படி தோல்வி செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அதே போல் இன்னொரு புறம் மதீனாவிலே வெற்றி செய்தி அறிவிக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் தம் தங்களுக்கு முஸ்லீம்களுக்கு முழு வெற்றி கிடைத்து விட்டது என்பதை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் மதீனாவிலே போய் செய்தி சொல் சொல்லி வருவதற்காக வேண்டி இரண்டு பேரை நியமிக்கின்றார்கள் ஒருவர் அப்துல்லாஹிப் ரவாஹாஹ் இவர்கள் மதீனாவினுடைய மேற்கு பகுதியில் சென்று வெற்றி செய்தியை சொல்ல வேண்டும் இன்னொரு அவர்கள் கிழக்கு பகுதியில் சென்று மதீனாவினுடைய முஸ்லிம்களுடைய வெற்றி செய்தியை சொல்ல வேண்டும் ரெண்டு பேரும் சொன்ன உடனே யூதர்களும் நயவஞ்சகர்களும் இவங்க ரெண்டு பேரும் சொல்றது சும்மா பொய் உண்மை என்ன அப்படின்னா பதிரு போரில் முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் இத பொறுப்பு கண்டா பண்ணி விட்டாங்க யாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர்களுக்கு இதே வேலை உண்மையான செய்திக்கு மாற்றமான செய்தியை சொல்லுவதே இவர்களுடைய வேலையை இன்றைக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு அவர்களிடத்தில் ஒற்றர்கள் இருந்தார்கள் சொல்லுவதற்கு ஏஜென்சிகள் இருந்தன அதை கொண்டு அவர்கள் பரப்பினார்கள் இன்றைக்கும் அவர்களிடத்திலே ஏஜென்சிகளாக ஊடகங்கள் இருக்கின்றன அதை கொண்டு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலி வசல்லம் கஸ்வாவில் சேதுபின் ஹாரிஸ் அலி அல்லாஹன் அவர்கள் வருகின்றார்கள் அவங்கள்ட்ட தான் தன்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து முதலே போக சொல்லிட்டாங்க ஏன்னா சீக்கிரமாக போய் இந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அப்போ நபிகளாருடைய ஒட்டகத்தில் அந்த கஸ்வாவில் சயதுபின் ஹாரிசா வருவதை பார்த்து முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இந்த செய்தியை பலப்படுத்தினார்கள் எங்க பார்த்தீங்களா சொன்ன யார் மூத்தா போட்டா ரசூல் தான் ஆள்காலி முகமது மோத்தாகி விட்டார் யார் வந்துகிட்டு வந்துகிட்டு இல்லைன்னா அவர் ஒட்டகத்தில் ஆனால் இந்த இருவரும் சொன்னதை வைத்து முஸ்லிம்களினுடைய எல்லா மக்களும் பெருமானார் விசலம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி தக்பீர் கூறி வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து வெளியேறி பதிரை நோக்கி கிளம்பி வர ஆரம்பித்து விட்டார்கள் வெற்றியை வாழ்த்து கூறி வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்களை வரவேற்பதற்காக முன்னாலே வர ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவாகவே நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களாக இருந்தாங்க ஒரு மனிதர் ஒரு ரொம்ப நெருங்கிய விருந்தாளிகள் அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருந்துட்டு அவங்கள வாழ்ன சொல்லுவோம் என்ன செய்வோம் ஸ்டேஷனுக்கு போயிவிடுவோம் நேராக அவர்களை வரவேற்பதற்காக அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி போவோம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியான ஆளாக இருந்துச்சுன்னா சரி எத்தனை மணிக்கு வருது ஒன்பதுரைக்கா க ஓகே வந்துடுங்க நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுங்க அதோட விடுவோம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கா வீட்டில் வந்து பெல் அடிங்க நான் இருப்பேன் முடிஞ்சது இன்னும் மற்ற ரகமான ஆளாக இருந்தா பாருங்க நீங்கள் லாட்ஜில் இருக்கீங்க நான் ஆஃபீஸ் வந்துடுவேன் ஒன்பதரை மணிக்கு நீங்கள் வந்து என்ன பார்த்துருங்க மற்ற முடிஞ்சுது வீட்டுக்கே கூட மாட்டேன் இங்கு பெருமானார் செல்லல்லா உரைவு செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அல்லவா எனவே அவர்களை அந்த வெற்றி செய்தியுடன் வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து அவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள் பட இப்பொழுது மதீனா புறப்படுகிறது எந்த மாதம் இது ரமதானுடைய மாதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டே இருங்க பதிரு போரிலே கிடைத்த பொருட்கள் இருக்கின்றதை இதை பங்கு வைக்க வேண்டும் நிறைய பொருள் இருக்குது என்ன குறைசிகள் எக்கச்சக்கமான ஒட்டகங்களை கொண்டு வந்திருந்தாங்க குதிரைகள் இருக்கின்றது நிறைய போர் பொருள்கள் இருக்கின்றது இத்தனையும் பங்கு வைக்க வேண்டும் போர்க்களத்தில் பங்கு வைப்பதற்கு நம்ம விசல் அல்லாபுலி அவர்கள் அனுமதிக்கவில்லை எல்லா பொருள்களையும் எடுத்து கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க சஃப்ரா என்று அந்த இடம் அந்த இடத்துல வந்து உட்காரும்போது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து வேற்றுமை வருகிறது கொஞ்சம் பேர் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க போர் செய்து கொண்டிருந்த அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு கூட்டம் இந்த பொருள்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருந்தது பொருள்களை சேகரித்தவர்கள் சொன்னார்கள் இந்த பொருள்கள் எல்லாம் எங்களுடையது நாங்க தான் எடுத்தோம் போர் செய்தவர்கள் சொன்னார்கள் நீங்க பொருள்களை எடுத்தீங்க நாங்கள் தான் போர் செய்தோம் என்ன பங்கு இருக்கின்றதோ அதை சரிசமமாக இரண்டு பேரும் இரண்டு பேருக்கும் பங்களித்து தர வேண்டும் மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தது நபி சொல்லா அவர்களை அந்த பரன் மேல் பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் அவங்க வந்து போரில் வரவில்லை நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டியிருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நின்று கொண்டிருந்ததனால் எங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் எங்களுக்கும் கொடுங்க எதுக்கு இந்த பொருள்கள் நமக்கு உடனே இது நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சகாபாக்கள் மேல என்ன சாமானங்களுக்கு போய் இவ்வளவு அடிச்சுக்கிறாங்களே வருதா வருதா வரலையா வருதா வரலையா என்னங்க எங்கெல்லாம் சும்மா இருக்கிறீங்க என்ன அப்படின்னா அந்த காலத்தினுடைய போர் நிர்வாக முறை எப்படின்னா அங்க யாருக்கும் சம்பளம் கிடையாது ராணுவ எல்லாம் என்ன இல்லை சம்பளம் கிடையாது போர்ல என்ன பொருள்கள் கிடைக்கின்றதோ அதுதான் அவர்களுக்கு சம்பளம் அதை அவங்க எடுத்துக்கிற வேண்டியது அப்ப இத்தனை நாட்கள் அவங்க சும்மா இருந்தாங்களா அவங்களுடைய பெண்டாட்டி பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பங்களை எல்லாம் யார் பாதுகாக்கிறது ஒரு ராணுவம் என்ற கட்டமைப்பெலாம் கிடையாது கூப்பிடும்போது வருவாங்க போரில் கலந்து கொள்வார்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அவ்வளவுதான் நிரந்தரமான ராணுவம் என்பது அங்கு கிடையாது இப்ப நம்ம நிரந்தரமான ராணுவம் என்பது மேல நம்ம நம்பிக்கை வச்சு இதே மாதிரி அந்த நேரத்தில் இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த பொருள் அப்படின்னு சந்தேகப்பட்டோம்னா இது நம்முடைய கருத்து பிழை புரிதலில் பிழையுது இப்படி யோசிக்க கூடாது தான் இப்போ இவங்களுக்கு அங்கங்கே நம்மளுக்கு போர் பொருள்களை பிரித்து கொடுக்கணும் அவர்களுக்குள்ளால கருத்து வெட்டு என்ற உடனே பெருமானார் பெருமாநா அவர்கள் சொன்னாங்க எல்லா பொருள்களையும் கொண்டு வாருங்க ஒன்றா போடுங்க அப்படின்னாங்க என்ற இடத்திலே ஒன்றாக போடப்பட்டது அல்லாஹு ரபுல் இறக்கி வைத்து விட்டான் நபிய நாயமே உங்களிடத்திலே போர் பொருள்களை பற்றி கேட்கின்றார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் போர் பொருள்கள் என்ற போர் பொருள்களில் பெரும்பாலான பங்கு யாருக்கு போய் சேர்ந்தோம் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் போய் சேர்ந்தோம் அஞ்சில் ஒரு பங்கு மீதி உண்டானவைகளை நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் பெருமாநா செல் அல்ல எல்லாத்தையும் அல்லாஹுக்கும் அவனது என்ற ஒரு என்ற அந்த பங்கை தனியாக எடுத்தாங்க மீதி சரி சரிசமமாக பிரித்து எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க எல்லோரும் பொருள் பொருள்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக கிளம்பி போய்கொண்டிருக்கின்ற வழியிலே நல்லுறுபின் ஹாரிஸ் அப்படின்னு ஒரு ஹாரிஸ் இவனும் பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளில் இருக்கின்றான் அலிரதியில்லா அவனை அவர்கிட்ட போகும்போது போகிற வழியில் சொன்னாங்க அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்ட்டான் அவன் இதுக்கு மேலே பிணை கைதியாக கொடுத்து அவனை விடுவிக்க முடியாது அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு இருக்குல் 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 லிபியா இருக்குல் லிபியா என்ற ஒரு இடம் வருகின்றது அந்த இடம் வந்தவுன்ன சொன்னாங்க யார் உக்குபா பெருமானார் செல்லல்லா உலிவு செல்லும் அவர்கள் மீது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டான்ல அவங்க கழுத்தில் போட்டு இருக்குனான்ல அவனும் அதில் இருந்தான் சாபித்தல் அன்சாரி ரதியல்லாஹன் அவர்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள் உக்குபத்து அபிமத்தினுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்ட்டு அவனும் அங்கு கொல்லப்பட்டான் இந்த இரண்டு பேரை தவிர வேறு யாரும் கொல்லப்பட கொல்லப்படவில்லை வேறு எல்லாருமே உயிரோடு வைக்கப்பட்டிருந்தார்கள் படை வருகிறது கைதிகளும் இருக்கின்றார்கள் போர் பொருள்கள் இருக்கிறது பெருமானவர் சல்லாஹா வரைய சிலமர்கள் தலைமை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதீனாவில் இருந்து மக்கள் எல்லாம் வந்த வந்தாங்கல்லாம் அவங்க ரௌஹா என்ற இடத்தில் இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் எல்லாரும் தக்பீர் சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வக்பர் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க பெருமானவர் சல்லா வரைய விசலமோர்களிடத்திலே எல்லோரும் வாழ்த்து செய்தி சொன்னார்கள் அப்போது சலமத்து பின் சலமா என்ற ஒரு சஹாபி வந்திருந்த மக்களிடத்திலே சொன்னார்கள் நாங்கள் யார போரில் வென்றோம் பூரா பேரும் ஒட்டகத்தினுடைய சொட்டத்துல மாதிரி எல்லா கிழவனும் இருந்தாங்க நாங்கள் கொண்டுபிட்டோம் நாங்க போயெல்லாம் கொல்ல வேண்டிய தேவையில்லை அவங்களே வந்து கழுத்த தந்தாங்க வேட்டம் முடிச்சிட்டோம் அதுல யாரும் பெரிய வீரம் உள்ள ஆட்கள்லாம் இல்லை எல்லாம் வயசானவங்க பெருமானாள் செல்லாவை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் செலமா அவர்கள் தான் குறைசிகளினுடைய தலைவர்கள் நீங்க சாதாரணமா சொல்றீங்க அவர்களைத்தான் குறைசிகள் வீரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதுபோல அவர்கள் ரொம்ப முக்கியமான சஹாபி அக்கபா பையத்து அக்கபாவிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அவர்களை தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து மதீனாவிலே இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்களும் பதிலில் கலந்துகிடல அவங்க சொன்னாங்க அல்லாஹினுடைய ரசூல் அவர்களே நீங்கள் போரை சந்திப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது போர் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது போர் நடக்கும் என்றும் அதை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றும் தெரிந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் பெருமானார் செல்லல்லா வரை அவர்கள் சொன்னார்கள் உசைதே நீர் உண்மையை சொல்கின்றீர் உம்முடைய உள்ளத்திலே நிச்சயமாக உண்மைதான் இருந்தது பிறகு மதீனாவிற்கு வந்து கைதிகளை எல்லாம் வச்சிருந்தாங்க பெருமானார் செல்லல்லா வரை விசல்லம் அவர்களும் சஹாபாக்களினுடைய மேல் ஆலோசனை சபை கூடியது கைதிகளை என்ன செய்யலாம் எத்தனை பேர் கைதி எழுபதுல ரெண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது பேர் என்ன செய்யலான்னு சகாபாக்கள் எல்லோர்டையும் அவர்கள் கருத்து சொன்னாங்க சொல்லலாம் இவர்களுக்கு பிணை தொகையை வாங்கிவிட்டு இவர்கள் எல்லோரையும் நாம் விடலாம் பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கும் அதே எண்ணமாக இருந்தது உமர் அலி அல்லானவர்கள்ட்ட கேட்டாங்க உமரே என்ன செய்யலாம் உமரலி அவர்கள் சொன்னாங்க ஒரு பச ஒரு பயல கூட உயிரோட கூட கூடாது வேறு சூழ்நாட்டில் எல்லாரும் என்ன பாடுபடுத்துறாங்க நம்மளை எவ்வளோ சகாபாக்களை கொண்டு போட்டிருக்கிறாங்க நீங்கள் எல்லாரையும் தொகையை வாங்கிக்கிட்டு சும்மா உடனே என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கூடாது எனக்கு யார் நெருங்கிய சொந்தமோ என்னுடைய சகோதரன் இந்த போரிலே கலந்திருக்கின்றானோ அவனை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்கள் என்னுடைய வாழால் குறு என்றே அலிபின் அபித்தாலி அவர்களுக்கு அக்கையிலே கொடுங்கள் அக்கையில் அவருடைய சொந்த தம்பி அக்கைலி பின் அபித்தாலி அவரை கொண்டு வந்து நிறுத்துங்கள் அலி அவரை கொல்லட்டும் ஒவ்வொரு நபித்தோழருக்கும் அவருடைய சொந்தங்கள் மகன் சகோதரன் தந்தை இவர்களெல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா அல்லாஹு நாம் நிரூபிப்போம் எங்களுடைய இரத்த சொந்தத்தை விட ஈமானிய சொந்தம் பலமானது என்று அல்லாஹின் தூதரவர்களே நமக்கு இதிலே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பெருமானாவிலே செல்லம் அவர்கள் அபூபக்கருடைய யோசனை எனக்கு நன்றாக இருக்கின்றது அதே மாதிரி ஈட்டுத் தொகையை வாங்கிக் கொண்டு விடுவித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஈட்டுத் தொகை நிர்ணயிக்கப்பட்டது இவங்களுக்கு இவங்க வெவ்வேறு விதமான ஈட்டுத்தொகை ஏன்னா அதுல பணக்காரவங்க இருக்கிறாங்க ஏழைகள் இருக்கிறார்கள் ஆயிரம் தீனாரில் இருந்து நாலாயிரம் தீனார் வரை என்ன செஞ்சு ஈட்டுத்தொகை வாங்கப்பட்டது ஈட்டுத்தொகை யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் கொடுத்து விட்டு தப்பித்து விடலாம் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் மக்காவாசிகளிலே யார் படிப்பறி உள்ளவர்களாகவும் உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் மதீனாவினுடைய சிறுவர்கள் ரசூல்லாய் சிலவன் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க எழுத்தறிவு இல்லாதவங்க படிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிலாம் சொல்லல மதீனாவினுடைய சிறுவர்கள் பத்து பேருக்கு ஒருவர் எழுத படிக்க கத்துக் கொடுக்கணும் கத்துக் கொடுக்கணும் அவர் கற்றுக் கொடுத்து அந்த சிறுவர்கள் எழுத படிக்க கற்று முடித்ததற்கு பிறகு அவர் விடுதலை ஆகி செல்லலாம் அறிவொளி இயக்கத்தையும் ரொம்ப கவனமா பண்ணாங்க அதையும் வாட்சம் போச்சான் ஒருத்தர் இத்தனை பேருக்கு கத்துக் கொடுக்கணும் பத்து பேருக்கு கத்துக் கொடுக்கணும் அதுலயும் பெரியவங்களை கத்துக் கொடுக்க கூடாது ஏன்னா அங்கே கழுத வயசானதுக்கு பிறகு ஒன்றும் ஏறாது எதை சொன்னாலும் புரியாது சில பேர் ரொம்ப வயசானதுக்கு பிறகு குரான் கத்துக்கள்லான்னு வருவாங்க தஜுவீது சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம தொலைஞ்சோம் அதோட பாதி உசுறு போயிடும் அதுக்கு பிறகு வராது ஏன்னா நான் உழையாது சிந்தனையில் நிற்காது எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட பருவ வயதில் ஒவ்வொரு மாதிரியான நிலைமைகளை வைத்திருக்கின்றான் உதாரணமாக ஹிஃபுலுக்கு சேர்க்குறான் குரானை ஹிஃபு பண்ணுறது ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை நீங்கள் ஹிபுக்கு சேர்த்துட்டீங்கன்னா ரெண்டரை ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்தில் அவன் விவசாயம் முடிச்சிருவான் குறானை முடிச்சிடலாம் ஈஸியாக ஏழாவது எட்டாவதுல கொண்டு போய் சேர்த்துட்டீங்கனாலே மூணு வருஷத்தை தாண்டிடும் பத்தாவது படிச்சுட்டு அவன் விவசாயம் பண்ணான்னா அவ்வளோதான் முட்டி போட்டு முட்டி போட்டு கடைசியில் ஒன்றும் வராமல் அதுக்கப்புறமும் குழம்பிக்கிட்டே இருப்பான் நிற்காது ஏன்னா மனன சக்தி மனன திறன் இருக்கின்றதே அது அந்த வயசுல தான் இருக்கும் பெருமாநார் சல்லாஹ் அலிசலம் அதை கணக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க யார் படித்தவர்களாகவும் எழுத தெரிந்தவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களில் ஒருவர் பத்து நபருக்கு எழுத எழுதப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் இது செஞ்சு கைதிகள் எல்லோரும் விடுதலையாகி போய்கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலி வலம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லா சில சகாபாக்களும் உட்காந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கேயே போயிட்டாங்க உமரலி அல்லாவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு டைம்ல உள்ள வராங்க வந்த அபுபக்ரலி அல்லாவன் அவர்களும் பெருமாநரசல் அல்லா செல்லும் அவர்களும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் வந்த உமரலி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹின்ற அவர்களே ஏன் நீங்க அழுகுறீங்க எங்களுக்கு சொல்லுங்க என்னால் தாங்க முடியல காரணத்தை சொல்லுங்கள் நானும் சேர்ந்து அழுகின்றேன் நான் மட்டும் அழாம இருக்க முடியாது அல்லது அழுவதற்கு முயற்சி செய்கின்றேன் அழுகை வராவிட்டால் அழுகிறதுக்காவது முயற்சி செய்கிறேன் இது அதாவது நபிசல்லா அலி அவர்கள் செய்ததை போல நடிப்பதும் கூட ஒரு சுண்ணத்து நசூல் சல்லா அலி ஒரு ஹதீஸ் தொடர்கள் இருக்குது அந்த ஹதீஸ் தொடர்களில் அதுக்கு பேர் முசல்சலான்னு சொல்லுவாங்க பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் சஹாபா மக்களுக்கு மத்தியில் அந்த ஹதீஸை எப்படி செய்து காட்டினார்களோ அதே போல இன்னைக்கு வரைக்கும் செய்து காட்டினது உதாரணமாக நபிசல்லா அலி வஸ்லம் அவர்கள் முசாஃபஹா செய்தார்கள் ஹரி திபுரம் மசூதர் அலி அல்லாஹின் முசாஃபஹா செய்தார்கள் அப்படின்னா ஹதீஸ் பாடத்தை யார் ஓதி கொடுக்கின்றாரோ அவர் பாடத்தை எத்தனை மாணவர்கள் ஓதி ஓதிக்கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருடனும் என்ன செய்வாங்க முசாஃபஹா செய்வாங்க செயல் ரீதியான ஹதீஸ் இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஹதீஸுகளில் நிறைய ஹதீஸுகளை அல்லாஹினுடைய கிருவையால் நானும் ஓதிருக்கிறேன் நபிசல்லா அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் பேரித்தம்மிடம் கொடுத்தார்கள் அப்படின்னா இந்த உஸ்தாத் என்ன செய்வாங்க ஓதிய மாணவர்களுக்கு பேரித்தமிடம் தண்ணீரும் கொடுப்பாங்க நபி அவர்கள் அந்த நேரத்தில் சிரித்தார்கள் அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க சிரிப்பாங்க நபிசல்லா அவர்களுடைய அந்த அந்த அளவுக்கு அவர்களுடைய சொல் செயல்களை பின்பற்றுவதிலே இருந்த ஒரு ஆர்வம் உமரது இல்லாமல் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவின் தூதரவர்களே நீங்கள் சொல்லுங்கள் அழுகை வரவில்லை என்றால் நான் அழுவதற்கு முயற்சி செய்கின்றேன் சையுல் புகாரில் இந்த ரிவா இது பதிவாக இருக்கின்றது பெருமானார் செல்லல்லா வரி செல்ல மோர்கள் சொன்னார்கள் உமரே அதை ஏன் கேட்கின்றீர் பிணைத் தொகையை வாங்கிக் கொண்டு ஏன் இந்த கைதிகளை விடுதலை செய்தீர்கள் என்பதாக அல்லாஹ் கடிந்து கொண்டான் எந்த அளவிற்கு கடிந்து கொண்டான் என்றால் நபிய நாயகமே நீங்கள் மட்டும் அவர்களுக்கு மத்தியில் இல்லையானால் வேதனையை நான் இறக்கி இருப்பேன் என்று சொல்கின்றான் இதோ இருக்கின்றதே மரம் இந்த மரத்தை விட நெருக்கமாக நான் வேதனையை பார்த்தேன் என்னுடைய கண் முன்னால் நான் மாறு விட்டேனே என்று நான் அழுது கொண்டிருக்கின்றேன் அல்லாஹினுடைய மிகப்பெரிய அதாவது அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது அன்பு பெருமக்களே அதுபோல் ஒவ்வொருவருக்கும் பிணைத்தொகை ஒவ்வொரு விதமாக இருந்தது இதில் மாட்டின ஒரு ஆள் நம்சுல் அல்லா மருமகன் யார் அபுல் ஆஸ் ஜெயநபர் அலி அவர்களுடைய கணவர் அவருக்கு பிணைத்தொகையாக ஜெயநபர் அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய தாயார் ஹதீஜார் அலி அல்லாஹன் அவர்கள் தனக்கு போட்ட ஒரு முத்து மாலையை பிணைத்தொகையாக கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பிணைத்தொகை பெருமான செல்லா அலுவல் இடத்துல அந்த முத்து மாலை வருகிறது அதை நபி அவர்கள் குலுங்கி குலுங்கி ஆள ஆரம்பிச்சிட்ட ஏனென்றால் அது யாருடைய முத்து மாலை முத்துமாலை தன்னுடைய மனைவியின் ஞாபகம் வந்துவிட்டது அதை தொகையாக வாங்குவதற்கு அவங்க விரும்பல சகாபாக்கள் இடத்திலும் கேட்டார்கள் இந்த மாலையை நான் திருப்பி கொடுத்து விடட்டுமா நீங்க சம்மதிக்கிறீங்களா நீங்க சம்மதிச்சா நான் கொடுக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம் சம்மதிக்கிறீங்களா சரி அரை சூழல்லா நம்ம சில தாலிசன் சொன்னதுக்கு பிறகு என்ன இருக்குது நீங்கள் கொடுத்துருங்க சரி அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் ஏன்னா பிணைத்தொகையை கொடுத்தாச்சு என்ன செய்யலாம் அபுல் ஆசிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நீங்கள் போன உடனேயே தன்னுடைய மகள் ஜெய்னபை ஹிஜரத்து செய்து மதீனாவிற்கு வருவதற்கு அனுமதி கொடுத்து விட வேண்டும் சரி ரைட் அதே மாதிரி இரண்டு சஹாபாக்களை அனுப்பினார்கள் ஒரு இடத்துல போய் உட்கார சொல்லி இவர் போய் மக்காவிற்கு சென்றதும் அவர் தன்னுடைய மனைவி ஜெய்னபர் அல்லாஹன் அவர்களே அங்கிருந்து என்ன செஞ்சாரு ஹிஜ்ரத்து செய்து வருவதற்காக வேண்டிய அனுமதி கொடுத்து வரும் பொழுது அபூஜைகள் மிகப்பெரிய மிரட்டல் விடுத்து ஜெயனபிர அங்கிருந்து முஸ்லிக்குகள் மிகப்பெரிய மிரட்டல்களை விடுத்து ஜெய்னபர் அவர்களை கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கினார் ரொம்ப ரொம்ப கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கினாங்க அந்த சம்பவம் இன்ஷா தான் நேரம் வரும் பொழுது நான் அதை உங்களுக்கு சொல்கின்றேன் நபிசுல்லா அலி வல்லாம் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் அந்த ஹிஜிரத்து நடந்தது இதுவும் செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து அப்பாஸ்ரலி அல்லாமன் யாரு நபிசுல்லா அலி இஸ்லம் சச்சா அவரும் எதிரிகளுடைய படையில் பணையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரை நல்ல இறுக்கி கட்டிட்டாங்க நபிசுல்லா அலிஸ்லம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க அவர் கட்டு பயங்கரமாக இருக்கு அவரால் அசைய பசைய முடியல நல்ல கவனிங்க அவர் முஸ்லீமாக இருக்கின்றார் அந்த நேரத்தில் கூட நபியினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அவர் தன்னுடைய இஸ்லாத்து என்ன செய்யலை வெளியே சொல்லலை நபிசுல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அவர்கள் இடத்துல சஹாபாக்கள் சொல்கிறாங்க அப் அப்பாஸ் தங்களுடைய சிறியதந்தையினுடைய கட்டை கொஞ்சம் தளர்த்தவா அப்படின்னு கேட்குறாங்க நபிசுல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்க எல்லா கைதிகளுடைய தட்டையும் நீங்கள் கட்டையும் தளர்த்துவீர்கள் என்றால் என்னுடைய சிறிய தந்தையுடைய கட்டு கட்டையும் தளர்த்தி கொள்ளுங்கள் அப்பாஸ் ரதி அல்லாமன் அவர்களுக்காக வேண்டி மீதி உள்ளவங்களுடைய கட்டையெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு தளர்த்தப்பட்டது அப்பாஸ்ரதி இல்லாமன் அவர்கள் சொன்னாங்க என்டையெல்லாம் ஒன்றும் பைசா இல்லை ஆனால் இருக்கிறதுல பெரிய பணக்காரர் யாரு ஏன்னா அவர் செஞ்ச வியாபாரம் என்னது வட்டி மக்காவில் பெரிய வட்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பாஸ் ரவி நிறைய காசு இருந்துச்சு நவ்ஸ்வல் அல்லா அலிஸ்லாம் அப்பாஸ் அலி அல்லா அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்கள்கிட்ட காசு இல்லையா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் கண்ட பைசாலாம் இல்லை அப்பாஸே நீங்கள் பதிலுக்கு வரும் பொழுது உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு கலையத்தில் உங்களுடைய காசுகள் எல்லாவற்றையும் போட்டு பாலைவனத்தினுடைய இன்ன பகுதியிலே புதைத்து வைத்துவிட்டு வந்திருக்கின்றீர் அந்த கலையத்திலிருந்து காசு எடுத்துட்டு சொல்லுங்க அப்பாஸ் அலி அல்லாவின் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலே நீங்கள் அல்லாஹினுடைய தூதர் தான் இந்த செய்தி எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் சொன்னால் அன்றி அது வேறு யாருக்கும் தெரியாது இந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்கன்னா இது உண்மை அதுபோல சுஹைலிபின் அம்ர் இவர் பெரிய இலக்கிய நயமாக பேசக்கூடியவர் ரொம்ப அற்புதமான பேச்சாற்றல் உள்ளவர் ஆனால் இவருக்கு இலக்கிய நயம் எதற்கு உபயோகப்பட்டதுன்னா ரசூல் அலி செலுத்த திட்டுறதுக்கு தான் உபயோகப்பட்டுச்சு எப்ப பார்த்தாலும் நபிசுல்லா அலி செல்லம் அவர்களை திட்டிக் கொண்டிருப்பார் எல்லா நேரங்களிலும் வசவு செய்வதே இவருடைய வேலை இவரும் பிடிக்கப்பட்ட கைதிகளிலே உமர் அவர் உமர் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க அவருக்கு பக்கத்தில் ரசூல்லாயி செல்ல சொன்னாங்க யார் ரசூல் சுகையில் நம்ம நிற்கிறாரு இந்த பல் அவ்வளோதான் கழட்டிடுறவா உங்களை ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் முன்னால் உள்ள பல் அவ்வளோதான் கழட்டியவரு அப்படியே வருது அதிசல நம்சல்லா அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களுடைய உறுப்புகளை சிதைப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் அதை செய்யாதீங்க எல்லா நேரத்திலும் வாய்மையை மிகச்சரியாக பேணியவர்கள் பெருமாநான் சல்லா அரைய வல்லம் அவர்கள் போர் போர் நேரங்களிலும் கூட சட்டங்களை மதித்தவர்கள் முஸ்லிம்கள் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இந்த அளவிற்குரிய ஒரு மார்க்கம் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் சூரத்துல் அன்பால் என்ற ஒரு சூறாவில் பதிலுடைய நிகழ்ச்சிகள் முழுவதையும் அல்லாஹு தாலா விவரிக்கின்றான் நீங்க சூரத்துல் அன்பால் உடைய தர்ஜுமா எடுத்து பாருங்க சூரத்தில் அன்பால் இப்ப நீங்க சூரத்தில் அன்பால் எடுத்து போது நீங்க அவ்வளவு பதுருடைய போரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வெற்றி கிடைத்து விட்டது என்று நீங்கள் தற்பெருமை கொள்ளாதீர்கள் தற்பெருமை கொள்ளாதீங்க லட்சியங்களுக்காக வேண்டிதான் நீங்கள் போரிடுகின்றீர்களே தவிர பணங்காசுகளுக்காக வேண்டி அல்ல பிறரிடத்திலே உங்களுடைய மிகைப்பை காட்டுவதற்காக வேண்டியல்ல போர் மட்டுமல்ல போர் என்பது அல்லாஹுவினுடைய அழைப்பிற்கான ஒரு சாதனம் அது இதையெல்லாம் விட மேலாக ஹிஜிரி ரெண்டு ரமலானுடைய காலம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கும் பொழுது நோன்பும் அப்போதான் கடமையாக்கப்பட்டுச்சு ஜக்காத்தும் அப்போதான் கடமையாக்கப்பட்டுச்சு ஜக்காத்துல் ஃபித்துரும் அப்போ தான் கடமையாக்கப்பட்டு இவங்க கிட்டத்தட்ட வரும் பொழுது ஈது பெருநாள் நெருங்கிடுச்சு பத்து நாள் ஆகிடுச்சுல பதினேழுல போர் வர்றதுக்கு பத்து நாள் பதிமூணு நாள் ஆகிடுது இருபத்தி ஒன்பது ஏறத்தாழ ரமதானுடைய இறுதி நேரம் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டிருக்கு ஜக்காத்துல் ஃபித்துரும் கடமையாக்கப்பட்டிருக்கு இப்போ மதீனாவில் உள்ள செல்வந்தர்கள் அத்தனை பேரும் ஏழை முஸ்லீம்களுக்கு என்ன செய்கிறாங்க தங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் முஸ்லிம்கள் யாருமே வறிய நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை முதன் முதலாக முஸ்லிம்களுக்கு வருது அந்த பெருநாள் மிக மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது அப்போதான் தங்களுடைய வீடுகளில் இருந்து வரும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தங்களுடைய வீடுகளில் இருந்து அல்லாஹ் புகழ்ந்தவர்களாக ஈதுகாவிற்கு வர ஆரம்பிச்சாங்க ஈதனுடைய பிறநாளை அதான் தக்பீர் அதான் தக்பீர் எது பதிலுடைய வெற்றி ஒரு பக்கம் மிகவும் போயிருந்த எதுவுமே முடியாமல் இருந்த முஸ்லிம்களை மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து எங்க கொண்டுட்டு வாராம் ஈதுகாவுக்கு கொண்டுட்டு வாராம் அந்த நேரத்தில் தங்களுடைய வயிறு நிரம்பியவர்களாக பழைய நிலையில் இருந்த வறிய நிலைமையெல்லாம் போய் செல்வத்தனமான ஒரு நிலை இல்லாவிட்டாலும் நிம்மதியான ஒரு நிலை கிடைத்ததல்லவா முதல் பெருநாள் இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த சகாபாக்களுக்கு அந்த பெருநாள் அந்த தக்பீர் என்ன உணர்ச்சி இருந்திருக்கும் நம்மளும் தக்பீர் சொல்றோம் நம்மளும் தக்பீர் சொல்கிறோம் ஆனால் சொரத்தே இருக்காது ஏதோ மோதினார் சொல்லும்போது நம்மளும் சொல்கிறது இல்லைனா எல்லாரும் சொல்லும்போது சும்மா சொல்கிறது நிறைய பேர் தக்பீரை சொல்கிறது இல்லை ஏன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சு பசங்களையெல்லாம் ரெடி பண்ணி புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு குடிட்டு வர்றதுக்கே நேரம் ஆகி போச்சு இதில் தக்பீர் சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல இல்லை தக்பீர் என்பது அந்த உணர்வுகளோடு இந்த தக்பீர் இன்ஷா அந்த பதில் சஹாபாக்களுடைய தக்பீரின் உணர்ச்சிகளோடு செய்யலாமா இன்ஷா மீதி உள்ளது நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம்